Hi friends, welcome to Lakshu Foods. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான சோள பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுல்ல ஒரு கப் சோளம் எடுத்துக்கோம். இப்ப இது கூடவே கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து ஒரு மிக்ஸி பிளெண்டர்ல ஆட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம வந்து அரைக்க போறோம். ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதுல வந்து சோளம் தனியா அதுல இருக்க வேஸ்ட் தனியா வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சோளம் தனியா அதோட வேஸ்ட் தனியா செப்பரேட் பண்ணியாச்சு. இப்ப அதுல தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை வந்து 30 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே ஊற விட்டுருங்க. 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம சோளம் வந்து நல்லா சூப்பரா ஊறிடுச்சு. இப்ப அதை வந்து நம்ம ஒரு மிக்சி பிளெண்டர்ல ஆட் பண்ணிட்டு அது கூடவே கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு இதை நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது கூடவே நான் ஆனியன், கருவேப்பில்லை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அப்புறம் உப்பு எடுத்திருக்கேன். சோளத்தை வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம ரொம்ப கெட்டியாகவும் இல்லாம அரைச்சிக்கோங்க. இப்ப அந்த சோளத்துக்கூடயே வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பில்லை ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு வந்து நம்ம வந்து சோளம் வந்து அரைக்கும் போதே வந்து உப்பு சேர்த்துருப்போம். உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இப்ப சேர்த்துக்கலாம், தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சோளத்துல பாத்தீங்கன்னா புரோட்டீன் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஃப்ரீ டயட்டும் இருக்கு. இது நம்ம போன்ஸையும் டீட்டையும் வந்து ரொம்ப ஹெல்த்தியா வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இது நம்மளுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும். இப்ப மீன் பாயில் பாத்தீங்கன்னா ஆயில் வந்து ஹீட் ஆயிட்டு இருக்கு. இங்க நம்ம சோள பக்கோடாவுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்ப ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதை நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஆயிலுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். சோளம் வந்து கொலஸ்ட்ரால கம்மிப்படுத்தும், அது மட்டும் இல்லாம கெட்ட கொலஸ்ட்ரால எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒன்ஸ் போட்ட உடனே வெளியே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ப்ரௌன்ல ஆயிடும், உள்ள வந்து சோளம் வந்து வெந்திருக்காது. அதனால மிதமான சூட்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி மிச்சம் உள்ள எல்லா பக்கோடாவையும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சோள பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.